ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிபிக்கல் தமிழன். நான் உங்க ராகுல் பேசிட்டு இருக்கேன். ஸோ நீ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்ற சொல்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு டிஸ்க்ளைமர் போட்டுடலாம். அந்த டிஸ்க்ளைமர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயர் வெறியர்கள், பெரியர்கள், அன்பர்கள் இவர்கள் யாவரும் இந்த வீடியோவை பார்க்காமல் இருக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதையும் மீறி நீங்கள் பார்த்து உங்களுடைய மன உளைச்சல் கிடப்பட்டால், நீங்கள் மன உளைச்சலுக்கு ஆனால் நானும் இந்த சேனலும் பொறுப்பாக மாட்டாது என்பதை கூறிக்கொண்டு லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இது அங்கவை, இது சங்கவை, பிடிச்சா கட்டிக்கங்க இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். ஸோ இன்றைக்கி நம்ம ரேண்டம் ரிவ்யூஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாக் ஜி ஃபியர்லெஸ் அண்ட் யூனிட் கஷ்டனுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் என்னடா சம்மந்தம், ஏன்னா இந்த டிஸ்க்ளைமர் அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ள பார்த்துக்கலாம். ஸோ இந்த டீசர் வந்து 2 days பேக் அக்ஷய் குமார் ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இந்த வீடியோ இந்த டீசரை பார்த்த உடனே இதை ரிவ்யூ பண்ணியே ஆகண்டா அப்படின்னு தோணிச்சு. ஸோ இந்த டீசர்னுடைய ரிவ்யூ என்னென்னா, இந்த டீசரை பற்றி ரிவ்யூ சொல்லணும்னா, சரி விடுங்க ரிவ்யூ சொல்லிடுவோம். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபாக்ஜி அப்படின்றது வந்துட்டு பப்ஜி பேன் ஆன ஒரு 1 weekக்குள்ளேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. லைக் இட்ஸ் மோர் லைக் பப்ஜி பேன் ஆக போகிறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு முன்னக்கூடியே தெரிஞ்சிருக்க மணிக்கு இருந்துச்சு. ஸோ அக்ஷய்குமார் தான் அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தார். அந்த போஸ்ட் பார்த்த உடனே நமக்கு ட்ரோல் வெறித்தனமாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா இவ்வளோ கேவலமாக காப்பி அடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது என்னுடைய மூவி போஸ்டையோ காப்பி அடிச்சு தூக்கி போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிறையா ட்ரோல்ஸ் தான் வந்துச்சு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்க, நம்மளுடைய அந்த ஃபாக்ஜி வந்து இந்தியன் கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ப்ரொமோஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னுடைய விக்கிபீடியா பேஜ்லேயே போய் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அன் இந்தியன் நேஷனல் கேம் அண்ட் இதனுடைய ஓனர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்கோர் அப்படின்னு சொல்கிறவங்க. ஸோ இவங்க வந்துட்டு பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி அப்படின்றது அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து அக்ஷய்குமார் தான் பிராண்ட் அம்பாஸ்டர் மாதிரி கிடைக்கிட்டாங்க. இது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு ப்ராடக்ட், ஒரு மட்டமான ப்ராடக்டாக உங்களுடைய கன்சியூமர் இந்தியன் கன்சியூமர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கணும்னா, அதுக்கு 2 ways தான் இருக்குது, 2 ways இருக்குது. ஒன்று வந்து அவங்களுடைய இன வெறியை தூண்டுறது, அது ஆல் ஓவர் இந்தியாவுக்கு பொருந்தும். எந்த ஸ்டேட்டில் இருக்கிறவங்கனாலும் என் இந்தியா அப்படின்ற உணர்வு எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ இதை தூண்டி ஒரு ப்ராடக்டை செல் பண்ணலாம். இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத வெறியை தூண்டுறது. ஸோ இது வந்து நம்மளுடைய இந்தியா வடக்கன்ஸ்கிட்ட அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே அவ்வளவா இல்லை அப்படின்றது என்னுடைய கருத்து, தவறாக கூட இருக்கலாம். ஸோ இவங்க ஃபாக் ஜி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனவெறியை அற்புதமாக தூண்டியிருக்காங்க. ஸோ அதை நம்ம பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம விஷுவல்ஸ் பற்றி பேசலாம், அந்த டீசனுடைய விஷுவல்ஸ். ஸோ இந்த டீசரை பார்த்த உடனே ஃப்ரீ ஃபயரே நான் விளையாண்டு போயிடுறேன்டா, பப்ஜி வேணா ஆகிட்டு போகுது, நான் ஃப்ரீ ஃபயரே போயிடறேன், ஃபாக் ஜி வேணா விட்டுருங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் இன்ஸ்டாலே பண்ணிடுறேன்டா அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஃப்ரீ ஃபயர். நான் ஃப்ரீ ஃபயர் ஒரு கேம் தான் வேண்டாம், அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நான் ஃப்ரீ ஃபயர்லேயே இருந்துக்கிறேன்டா அப்படின்னு ஆளை விட்டுருங்கடா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. விஷுவல்ஸ் ஒரு ஒரு கேமுடைய ஃபர்ஸ்ட் லுக், ஒரு கேமுடைய எக்ஸ்பெக்டேஷனை தூண்டக்கூடிய அந்த ட்ரெய்லரும் டீசரும் எப்படி இருக்கணும் ப்ரோ? அதனுடைய அந்த ஷூட்டிங்ஸ், அந்த ஃபுட் ஸ்டெப்ஸ், சவுண்ட், ஆடியோ, அந்த வெடிக்கிறது, செதறது, அதெல்லாம் அப்படியே நம்ம பார்த்தோன்னே புல்லரிக்க வைக்கணும், என்னடா புரியாத மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நம்ம ஃபாக்ஸினா இது என்னத்தை சொல்ல வரானு எல்லாம் அப்படியே அந்த சர்தார்ஜி மண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா, பாவம் ப்ரோ, அது அவருடைய மண்டையா இல்லை அந்த டர்பானான்ற அளவுக்கு ஒரு கிராஃபிக்ஸ் கிளாரிட்டியே இல்லை ப்ரோ. நான் போடுற இந்த வீடியோவே 4K நீங்கள் பார்க்கலாம் ப்ரோ, டெஸ்க்டாப்பில் 4K நீங்கள் பார்க்கலாம். மொபைலில் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிங்கன்னா 1080p பார்க்கலாம். அது 720p இருக்குது ப்ரோ. நான் ஒய்ஃபைல மொபைலில் பார்க்குறேன், 720p மேலே வரல, என்ன எலவுடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒரு டீசர், ஒரு கேமுடைய டீசர் வரப்போகுது, அட்லீஸ்ட் கேமில் விஷுவல்ஸ் கேவலமாகவே இருந்துட்டு போட்டோம். ஒரு டீசருக்காவது ஒரு சும்மா காட்டுமாவது என்ன பண்ணியிருக்கணும், ஒரு நல்ல அனிமேஷன் கம்பெனிட்டியாவது, ஒரு நல்ல வீடியோ எடிட்டிங் கம்பெனிட்டியாவது கொடுத்து நல்லா பண்ணியிருக்கணுமா இல்லையா? இது அக்ஷய்குமாராக ரிலீஸ் பண்ணிட்டாரு, வடக்கன்ஸே ட்ரோல் பண்ணுறாங்க ப்ரோ, என்ன எலவு ப்ரோ இது அப்படின்ட்டு அவங்களே ட்ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ இதுதான் இதனுடைய விஷுவல்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம், ஒரு ரிவ்யூ. ஸோ இதனுடைய கான்செப்ட் அதோட இது மட்டமாக இருக்குது. எப்படின்னா, ஒரு சைனீஸ் மாதிரி இன்னொரு கண்ட்ரி மாதிரி, ஸோ அவங்க இன்னொரு கண்ட்ரிலேருந்து ஒரு ட்ரூப்ஸ்லாம் அந்த பக்கம் வராங்க, இந்தியன் ட்ரூப்ஸ் அப்படி வரிசையாக நிற்கிறாங்க, பார்டரில் நடக்கிற சண்டை மாதிரி. ஸோ இவங்க கத்தி சண்டை பார்டரில் உட்காந்து கத்தி சண்டை போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கமோ, அப்புறம் கடைசியில் இவங்க டிஃபீட் பண்ணிவிட்டு பாரத் மாதா கிஜே அப்படின்ற மாதிரி இந்தியன் கொடி பறக்குது. இதை பார்த்த உடனே அவ்வளோ காண்டாக இருக்குது எனக்கு, ஒரு நாட்டின் மீது வெறுப்பை தூண்டக்கூடிய அளவுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக ஒரு கேமை டிசைன் பண்ண முடியுமா அப்படின்றது இவங்ககிட்ட இருந்தால் கற்றுக்கணும்.
எவ்வளோ கேவலமாக இருக்குது. இதை இதை அக்ஷய்குமாரோட ப்ரொமோட் வேறு பண்ணுறாரு. ஸோ அப்படி எத்தனை மட்டும் என்ன கான்செப்ட் ப்ரோ, இது ஒரு கேம்னா ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு என்டர்டெய்னிங்காக எந்த எமோஷனும் ஒரு கேம்னுடைய எமோஷனை தவிர்த்து வேறு எதையுமே தூண்டக்கூடிய அளவில் இருக்கணும், தூண்டாத அளவுக்கு இருக்கணும். இது எப்படி இருக்குது, எடுத்த உடனே அவ்வளோ எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லுது இந்த கண்ட்ரி காரனால நம்ம ஒழிச்சாகண்டா அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் காரணம் யார், அவர் தான், அவரே தான். எப்படி எல்லாத்தையும் எல்லா சைனா ஆப்பையும் பேன் பண்ணிவிட்டாரு. ஸோ பேன் பண்ணிட்டாரு, மேபி அது நேஷனல் செக்யூரிட்டி ஓகே, அதெல்லாம் ஒத்துக்கலாம். கொரியன் கம்பெனி, சைனீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர், இந்தியாவில் பேன். ஸோ இப்படிப்பட்ட நாட்டில் நம்ம இப்படிப்பட்ட கேம் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம்லாம் இல்லை, இது வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ இந்த கேமை பற்றின சுருக்கமான விஷயங்களை சொல்லணும்னா, இவ்வளோ மட்டமான ஒரு கேமை, இவ்வளோ கேவலமான கான்செப்ட் இருக்குது கேமை ப்ரொமோட் பண்ணுறதுன்றது என்னை பொறுத்தவரைக்கும் ஏன்டா அப்படின்றது. ஸோ நீ என்ன பெரிய புடிங்கியா, நீலாம் ரிவ்யூ பண்ணிட்டா என்ன நடந்துட போகுது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது உரைக்கணும், யங்ஸ்டர்ஸுக்கு தான் முதல்ல உரைக்கணும். ஒரு நாட்டையே கேவலப்படுத்தி ஒரு நாட்டு மேலே வெறுப்பை கொண்டு வர அளவுக்கு ஒரு கேமை டிசைன் பண்ணியிருக்காங்க. இது நீ விளையாட போகிறீங்களா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும், நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் கீழே. இவ்வளோ தான் ரிவ்யூ, இதை பற்றின டோட்டல் ரிவ்யூ. கிராஃபிக்ஸ் கேவலமாக இருக்குது, கான்செப்ட் அதை விட மட்டமாக இருக்குது. கிராஃபிக்ஸை மாற்றினாலும் கான்செப்டை மாற்றாத வரைக்கும் கேம் விளாடாதீங்க, தயவு செஞ்சு விளையாடாதீங்க. நம்ம ஃப்ரீ ஃபயர் விளாண்டுக்கலாம் ப்ரோ, வாங்க ப்ரோ நம்ம ஃப்ரீ ஃபயரே விளாண்டுக்கலாம். விழுந்தே விட்டான் ஐயா அப்படின்ற மாதிரி புலிகேசில் வர மாதிரி நம்ம ஃப்ரீ ஃபயர் பக்கமே போயிடலாம். எனக்கு வேணாம், எனக்கு பப்ஜி வேணாம், எனக்கு ஃபாக்ஜி வேணாம், ஃப்ரீ ஃபயரே இருந்துட்டு போட்டோம் அப்படின்ட்டு நம்ம போயிடலாம். கஷ்டமாக இருக்குது ப்ரோ, கேமு இவ்வளோ கேவலமான ஒரு கான்செப்டோட சின்ன பிள்ளைங்களாம் விளையாட போகுது அந்த கேமு. அதெல்லாம் என்ன நினச்சிக்கோம், சைனீஸ்லாம் ஒரு எதிரிங்க, பிறவி எதிரிங்க அப்படின்ற மாதிரி. இனிமேல் நம்ம சைனீஸ்காரங்க வந்து நம்ம டூரிஸ்ட்டாக வந்தாலே அவங்க நம்ம கேவலமாக தான் பார்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி நமக்கு இன்னும் ஒரு 10 இயர்ஸில் கொண்டு வந்துடுவாங்க. இதுதான் இந்த கேமுடைய கான்செப்டாக நான் நினைக்கிறேன். ஸோ நான் தப்பாக கூட இருக்கலாம், மேபி தப்பாக இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ரிவ்யூ தான் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ என்னை பற்றி கேவலமாக காரிகாரித்து பண்ணால் கமெண்ட்டுக்கு போங்க டேரெக்டாக. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராவல் ஃப்ரம் தி பிகில் தமிழன் சைனிங் ஆஃப். டாடா பாபாய், சீ யூ, டேக் கேர். I'm